இடவளம் நேயர்களுக்கு வணக்கம். கருத்தும் கணிப்பும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஹரிஷும் வந்து கரூர் தொகுதியை வந்து பற்றி பேச போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா போய் நிறைய சாம்பிள்ஸ் கிட்ட வந்து நிறைய கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள்லாம் என்ன, எத்தனை பேர்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரியான ஆட்கள் கிட்ட கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நான் ஃபஸ்ட்டு விளக்குவேன். அதுக்கப்புறம் ஹரிஷ் அவர்கள் வந்து கரூர் தொகுதியை பற்றி அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் பற்றியும் யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்மகிட்ட வந்து விளக்குவார். வெல்கம் ஹரிஷ். வணக்கம். ஸோ கரூர் அதில் வந்து 4002 சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் அதில் வேலிடுன்னு பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே 1000 குறைஞ்சி போச்சு. 3026 சாம்பிள்ஸ் தான் வேலிடுனாக இருக்குது. இதில் இந்துக்கள் வந்து 2643 பேர், கிறிஸ்தவர்கள் 176 பேர், முஸ்லீம்கள் 205 பேர், அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 2 பேர், மேல் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1418 பேர், பெண்கள் வந்து 1573 பேர், மூன்றாம் பாலினத்தோர் 35 பேர், 18-19 வயசு வரைக்கும் அதாவது முதல் முறையாக வாக்களிக்க போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 522 பேர், 20-30 வயசு வரைக்கும் 859, 30-50 903 அண்டு 50 வயதுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் 842. இதில் படித்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2126, படிக்காதவர்கள் அப்படின்னு கணக்கெடுப்பில் வந்திருக்கிறது 900 பேர். அண்ட் காஸ்ட் வைஸ் சாம்பிள்ஸ் ஜாதி வாரியாக அதில் எந்தெந்த மாதிரி ஆட்கள் கிட்டலாம் வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாள கவுண்டர்கள் தான் இந்த தொகுதியில் அதிகமாக இருப்பாங்க போல. கரூரில் வந்து வெள்ளாள கவுண்டர்கள்கிட்ட 541 பேர்கிட்ட வந்து கேட்டுக்கோம். தேவேந்திரர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 295, முத்தரையர்கிட்ட 286, ஊராளி கவுண்டர் அப்படிங்கிற சமூகத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 270 பேர் வந்திருக்காங்க. அண்ட் சோழிய வெள்ளாளர் 258, பறையர் 222, நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க 185, அண்ட் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவங்க 184. அதர்ஸ் இந்த எந்த சமூகத்தையும் சேராமல் மற்ற கணக்கில் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா 785. அண்ட் இந்தந்த பார்ட்டிஸ்லேருந்து இந்த கட்சிகளை சேர்ந்தவங்களாம் வந்து இதுக்கு விடையளிச்சிருக்காங்க அப்படின்ற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து 710, காங்கிரஸ்லேருந்து 242 பேர், அஇஅதிமுகலேருந்து 751, பாஜகலேருந்து 129, அமமுகலேருந்து 154, நாம் தமிழர் கட்சியிலேருந்து 258, ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 பேர், இதில் கணக்கில் வராதவர்கள் 733 பேர். இப்போ கேள்விகளுக்கு போயிடலாம். முதல் கேள்வியாக வந்து திமுகவின் ஆட்சி 2.5 ஆண்டு காலம் எப்படி இருந்தது அப்படின்னு கரூர் மக்கள்கிட்ட கேட்டால் அவங்க மிகவும் மோசம்னு 24% பேர் சொல்லியிருக்காங்க, மோசம்னு 27%, சுமார் அப்படின்னு 18%, மிகவும் சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு 16% கரூர் மக்கள் நினைக்கிறாங்க. மத்தியில் பாஜக அரசாங்கத்தை எப்படி நீங்கள் வந்து ரேட் பண்ணுவீங்க, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் மிகவும் மோசம்னு 30% பேர் சொல்லியிருக்காங்க, மோசம்னு 29% பேர், சுமார் அப்படின்னு 15% பேர், மிகவும் சிறப்பு அப்படின்னு 11% பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை குறித்தன அக்கறை எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து 54% பேர் மிகவும் மோசம், அவங்களுக்கு அக்கறையே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு அக்கறை உண்டு அப்படின்னு 9% கரூர் மக்கள் நினைக்கிறாங்க. அக்கறை இருக்கிறது அப்படின்னு அவங்கள பற்றி பாசிட்டிவாக வெறும் 10% பேர் சொல்லியிருக்காங்க. இதில் உதயநிதி ஸ்டாலினோட சனாதாரம் கொடுத்த பேச்சுக்கு வந்து என்ன இம்பாக்ட் அப்படின்னு கேட்டால் அதை பற்றி கேட்டதே இல்லைங்கன்னு 52% கரூர் மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. விடையா ஓரளவுக்கு கேள்விப்பட்டுக்கணும் 10% கரூர் மக்களும், ஆம் அதை பற்றி நன்றாகவே தெரியும் அப்படின்னு 7% மக்கள் வந்து கரூர் மக்கள் வந்து விடையில் வச்சுருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு கேட்டால் 70% மக்களுக்கு அதை பற்றினா சரியான விளக்கம் தர தெரியும் வில்லை. ஓரளவுக்கு சுமாரான விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா 7% பேர் கொடுத்திருக்காங்க. கரெக்டான விளக்கம் அப்படின்னு கரூர் மக்கள் கொடுத்திருக்கிற சனாதன தர்மத்தை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2% மட்டுமே. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் இருக்கு. அவங்க பாஜக விட்டு விலகினாங்க இல்லையா, அந்த டிசிஷன் முடிவை பத்தி நினைக்கிறேன்னு கேட்டதுக்கு கரூர் மக்கள் 11% பேர் மட்டும்தான் அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம், அவங்க கூட தொடர்ந்துக்கலாம்னு சொல்றாங்க. 24% பேர் வந்து ரொம்ப அவசரப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்றத அவங்களோட பதிலா வச்சிருக்காங்க. கரூர் மக்கள் 51% பேர் வந்து பாஜக விட்டு அதிமுக விலகி வந்தது சிறப்பான டிசிஷன் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக பாஜக விட்டு விலகி வந்ததுக்கான முக்கியமான காரணம் ஆதாயம் தான். என்ன ஆதாயம், கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் ஓட்ட பெறதுக்காக தான் அப்படின்ற கருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான பதிலை வந்து 3% பேர் சொல்லலை, அவங்களுக்கு வந்து இதை பற்றி சரியான பதில் சொல்ல தெரியவில்லை. ஆனால் இல்லைன்னு நெத்தியடியா 80% பேர் நினைக்கிறாங்க கரூர் மக்கள். ஆம், அவங்க இதுக்காக தான் இந்த ஆதாயத்துக்காக தான் வந்தாங்க விலகி அப்படின்னு 13% கரூர் மக்கள் தங்களோட விடைகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சிஎம் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா 99% நாங்கள் பண்ண வாக்குறுதிகளும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சரியாக தான் சொல்கிறாரு, கரூர் மக்கள் 36% பேர் அதிகப்படியாக நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவர் பொய் சொல்கிறாருன்னு 24% பேர் நினைக்கிறாங்க. இல்லை முதல்ல பட்டியலிடட்டும் என்ன பண்ணியிருக்காங்க பண்ணலன்னு அதுக்கப்புறம் அதை பார்த்து நாங்கள் முடிவு எடுத்துக்கணும் அப்படின்னு 23% கரூர் மக்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இலவசங்களை கொடுக்கறது, அதை பற்றி அமைச்சர்களோட கராரான கருத்துக்களை பற்றி கரூர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சிஎம் முதல்வர் வந்து அமைச்சர்களோட நாவை அடக்க வேண்டும், அவருக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு 30%
பேர்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கருத்துக்களால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி 25% பேர் நினைக்கிறாங்க. நாங்கள் எங்கெங்க உங்ககிட்ட வந்து இலவசங்கள் கேட்டோம் அப்படின்னு கரூர் மக்கள் 20% பேர் பதிலாக வந்து அழிச்சிருக்காங்க. அண்ட் முதல்வர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு சிஎம்மா அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவருடைய வேலை எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் பிடிக்கவே இல்லை, ரொம்ப மிகவும் மோசமாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு 23% பேர் வந்து பதிலாக அழிச்சிருக்காங்க. மோசமாக செயல்பட்டிருக்காருன்னு 25% பேர், சுமாராக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு 20% பேரும், மிகவும் சிறப்பாக ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக செயல்பட்டிருக்காரு 2.5 ஆண்டுகளில் அப்படின்னு கரூர் மக்கள் 16% பேர் வந்து நினைக்கிறாங்க. அண்ட் சட்ட ஒழுங்கு கரூரில் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கு, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு 27% கரூர் மக்கள் விடையாக வந்து சொல்லியிருக்காங்க. 30% கரூர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மோசம் அப்படினு சொல்லிருக்காங்க. சுமார் அப்படினு 15% கரூர் மக்கள் நினைக்கிறாங்க. சிறப்பா செயல்பட்டிருக்காங்க, லா அண்ட் ஆர்டர் கட்டுக்குள்ள தான் இருக்கு கரூர்ல அப்படினு 12% மக்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காவிரி விவகாரத்துல தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசு வந்து அணுகுனது, அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது வந்து சரியான டிசிஷன் இல்ல, அவங்க கர்நாடகா கவர்மெண்ட் கிட்டே பேசி இதை சரி பண்ணிருக்கணுமா அப்படின்னு கேட்டா வந்து இல்ல, தமிழக அரசாங்கம் பண்ணது மிகவும் சரி அப்படின்னு 21% பேர் வந்து நினைக்கிறாங்க. இது விவசாயிகளை ஏமாற்றம் செயல்னு 25% பேரும், காங்கிரஸ் கூட கூட்டணி விவசாயிகளை எப்படி பார்த்துருக்கு, அவங்களுக்கு உண்டான அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மிகவும் மோசம்னு 31% பேர் நினைக்கிறாங்க, மோசம்னு 35%, சுமார்னு 15% பேர் மிகவும் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. விவசாயிகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு 15% கரூர் மக்கள் தங்களோட விடையை வந்து தெரிவிச்சிருக்காங்க. மழை வெள்ளத்தினால வந்து டேமேஜ் அடைஞ்சு தமிழ்நாட்டில், இதை வந்து இந்த பாதிப்பை தமிழக அரசாங்கம் எப்படி கையாண்டாங்க, சிறப்பாக கையாண்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமாக கையாண்டிருக்காங்கன்னு 31% பேர் சொல்லியிருக்காங்க, 34% பேர் மோசமாக கையாண்டிருக்காங்கன்னு அடுத்த வகையில் சொல்லியிருக்காங்க, சுமாராக கையாண்டிருக்காங்க மழை வெள்ள பாதிப்பு அப்படின்னு 15% சொல்லியிருக்காங்க, சிறப்பாக கையாண்டுட்டாங்க அந்த பிரச்சனையை சூப்பராக வந்து சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு 16% கரூர் மக்கள் மட்டுமே நினைக்கிறார்கள். 2019 இதுக்கு முன்னாடி நடந்த ஜென்ரல் எலெக்ஷனில் யாருக்கு அதிகமாக ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டால் அதிகப்படியாக திமுக ஓட்டு போட்டுருக்கோன்னு 47% கரூர் மக்கள் தங்களோட விடையாக அழைச்சிருக்காங்க. அதிமுகவுக்கு 33% பேர் ஓட்டு போட்டுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் 7% ஓட்டுகள் மட்டுமே விழுந்திருக்கு. அதர்ஸ் என்ற கேட்டகரியில் 10% ஓட்டு. இதில் வந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கரூரில் எப்படி செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரொம்ப வேர்ஸ்ட்டாக செயல்பட்டிருக்காரு, அவரோட செயல்பட முற்றிலுமாக சரியில்லை அப்படின்னு 27% பேர் கரூர் மக்கள் விடையாக வந்து அழைச்சிருக்காங்க. சுமாராக வந்து பார்த்தீங்கன்னா 26% வந்து தங்களோட பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. சுமாராக செயல்பட்டிருக்காரு எங்களோட கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு 15% பேரும், சிறப்பாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு வெறும் 15% கரூர் மக்கள் மட்டுமே தங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் 2014 2023 வரைக்கும் மோடியின் ஆட்சியில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்தது, நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா கொஞ்சமாவது அப்படி வந்து ஃபீல் பண்ணுறீங்களா நினைக்கிறீங்களான்னு கேட்டால் 62% கரூர் மக்கள் இல்லை எங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியே இல்லை அப்படிங்கிறத பதிலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னு 15% வளர்ச்சி இருந்தது பொருளாதார வகையில் அப்படின்னு 13% கரூர் மக்கள் தங்களோட கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் ஒரு ரெஸ்பான்சிபிளான அதாவது ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக செயல்பட்டுதான்னு கேட்டால் அதிகப்படியாக 53% பேர் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 53% பேர் காங்கிரஸ் சிறப்பான எதிர்கட்சியாக செயல்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு சைட் 45% கரூர் மக்கள் அவங்க ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக நாடாளுமன்றத்தில் செயல்படலை அப்படிங்கிறத அவங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. வரப்போகிற 2024 லோக்சபா எலெக்ஷனில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணி வெற்றி பெறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதிகப்படியாக திமுகவுக்கு தான் ஆதரவு இருக்குது. ஏன்னா 38% கரூர் மக்கள் அவங்க தான் ஜெயிப்போம்னு சொல்கிறாங்க. அஇஅதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா 36% பேருக்கு, ஏன்னா 38% பேர் வந்து டிஎம்கே அலையன்ஸ் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும்னு கரூர் மக்கள் வந்து நினைக்கிறாங்க. 36% கரூர் மக்கள் அஇஅதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பிஜேபிக்கு வெறும் 12% அண்ட் நாம் தமிழருக்கு 6% மட்டுமே. அண்ட் டைரெக்டாக நீங்கள் யாருக்குங்க ஓட்டு போடுவீங்க வரக்கூடிய தேர்தலில் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் திமுகவுக்கு தான் அதிக ஓட்டு இருக்குது. ஆனால் அதிமுக ரொம்ப அப்படியே ஜஸ்ட்டில் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா திமுகவுக்கு 35.49% அப்படின்னா அஇஅதிமுகவுக்கு 35.11%. ஸோ நெக்ஸ்ட் நெக்கா தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த கருத்து கடிப்பின் மூலமா புரியுது. பிஜேபிக்கு 10% நாம் தமிழருக்கு 8.55% மட்டுமே.
கரூரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றங்களில், அதாவது சட்டமன்ற தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் எந்த இடங்களில் அதிக செல்வாக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 195 ஓட்டுகளோட கிருஷ்ணராயபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து அதிமுகவை பார்ப்போம் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு. அவங்களும் கிருஷ்ணராயபுரத்தில் 186 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த நெக் டு நெட்டுக்கான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாஜக வந்து பார்த்தீங்கன்னா 43 ஓட்டு வாங்கியிருக்காங்க வேடசந்தூர் அப்படிங்கிற இடத்துல. அமமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்டாக கரூரில் நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 39 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதுவும் வேடசந்தூரில் தான். நாம் தமிழருக்கு இங்கே எங்கே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராலிமலையிலையும் மணப்பாறையிலையும் இருக்குது. ஏன்னா தலா 65 ஓட்டுகள் ரெண்டு இடத்துலையுமே வாங்கியிருக்காங்க. ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் இங்கே தேடினா 13 ஆதரவாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஓட்டு கிடச்சிருக்கு அரவக்குறிச்சியில். இப்போ ஃபைனல் ரிசல்ட்ஸை பார்க்கலாம். கரூரில் திமுகவுக்கு 1058 ஓட்டுகள், 34%, 34.96%. குறிப்பாக இதை நம்ம கவனிக்கணும். அஇஅதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1034 ஓட்டுகள், 34.17%. ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக் டு நெக்காக இருக்காங்க. ஸோ இதை வச்சு திமுக தான் வந்து ஜெயிச்சிரும்னு நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியாது. பாஜகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 198 ஓட்டுகள், அமமுகவுக்கு 173 ஓட்டுகள், நாம் தமிழருக்கு 362 ஓட்டுகள், ஓபிஎஸ்க்கு 44 ஓட்டுகள். ஸோ பிஜேபிக்கு 6%, அமமுகவுக்கு 5%, நாம் தமிழருக்கு 11% அண்ட் ஓபிஎஸ்க்கு 1.45% மட்டுமே. ஸோ அமமுக அண்ட் பிஜேபி ஓபிஎஸ் மூணு பேருமே சேர்ந்தாங்கன்னா இந்த முடிவுகள் என்ன மாற்றம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து திமுகவையும் அதிமுகவையும் எந்த விதத்துலேயும் வந்து பெருசாக பாதிக்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. ஏன்னா திமுகவுக்கு 1079 ஓட்டு, 35%, 35.66%. அஇஅதிமுகவுக்கு 1065 ஓட்டு, 35.19%. பிஜேபி ஏஎம்எம்கே ஓபிஎஸ் மூணு பேரும் சேர்ந்தால் 347 ஓட்டு தான் வாங்குறாங்க, 11%. இருந்தாலும் தனியாக நின்று நாம் தமிழர் 12%, அதாவது 367 ஓட்டுகள் வாங்குறாங்க. ஸோ இது நெக் டு நெக்கான ஒரு தேர்தலாக இருக்கும்னு இந்த ஒப்பீனியன் போல் படி தெரியுது. யார் யார் நிற்கிறாங்க, ஸோ யார் ஸ்ட்ராங்கான வேட்பாளர், ஒருத்தங்க ஜெயிச்சாங்கன்னா அதற்கான முக்கியமான காரணமாக என்ன இருக்கும், முக்கியமாக திமுகவோட வேட்பாளருக்கும் அதிமுகவோட வேட்பாளருக்கும் என்ன எட்ஜ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த போட்டியை பற்றி சொல்லுங்கள் ஐஷ். திமுக சார்பில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ்லேருந்து ஜோதிமணி அவர்கள் நிற்கிறாங்க. அதே தொகுதியில் அழுதாங்களே இப்போ ரீசெண்டாக, அவங்க தானே அவங்களே தான். அதே தொகுதியில் எம்பியா தேர்வானவங்க அன்னைக்கு செந்தில் பாலாஜி இருந்தால் செந்தில் பாலாஜியுடைய செல்வாக்கில் ஒரு வெற்றி கிடைச்சது. இன்னைக்கு செந்தில் பாலாஜி வெளியில் இல்லை, ஆனால் சிறையிலேருந்து வேலை பார்க்குறதா சொல்லப்படுது. சிறையிலேருந்து அப்போ ஆதரவு இருக்குது அப்படிங்கிறீங்க? இல்லை ஆதரவு இருக்குன்னு இல்லை, சிறையிலேருந்து வேலை பார்க்குறார். ஓகே, அது ஆதரவாக வேலை பார்க்குறாங்களா எதிர்ப்பாக வேலை பார்க்குறாங்களாங்கிறத திமுகவினர் வெளிப்படுத்த மாட்டேங்க. சிரிப்பிலேயே வந்து தெரியுது எப்படின்னு நமக்கு அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து சர்வேக்கு போனோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை பார்க்குறாரு, சிறையிலேருந்து வேலை பார்க்குறார், ஆதரவு வேலை பார்க்குறாரு எதிர்ப்பாக வேலை பார்க்குறாருங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. சரிதான், பதிலாக இருக்குது. அதிமுக தரப்பில் KRL தங்கவேல் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அவரும் ஒரு நல்ல வேட்பாளர், மாவட்ட பொறுப்புலேருந்து வந்திருக்காரு, நல்ல வேட்பாளர். அதிமுகவில் ஒரு மாவட்ட பொறுப்புலேருந்து ஒருத்தருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தேர்தலுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது இது ஏற்கனவே நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கு கிளைக்கழக செயலாளர்கள் தான் சீட் கொடுத்துருக்காங்க நிறையா. அந்த வகையில் இப்போவும் அதே ஒரு ட்ரை பண்ணுறாங்க அதிமுகவில். பாஜக தரப்பில் வி செந்தில்நாதன் அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு தாவினா ஒருத்தர். ஓகே, ஆனால் பாஜகவுக்கும் அங்கே பெருசாக செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை அவர்களுடைய சொந்த ஊர் கரூர் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் அண்ணாமலை அங்கே கண்டெஸ்ட் பண்ணி அதே மாவட்டத்தில் அரவக்குறிச்சியில் கண்டெஸ்ட் பண்ணி தோற்று போனார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கு. நாம் தமிழர் தரப்பில் டாக்டர் கருப்பியா அவரை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நாம் தமிழர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த ஒட்டி இருக்கிற விராலிமலை உட்பட சில தொகுதிகளில் நல்ல வளர்ச்சி பார்த்துட்டு வராங்க. அந்த தொகுதிகள்லாம் வந்துட்டு கரூர் தொகுதியோடு சேர்ந்து வருது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற குறிப்பிட்ட சில 2 சட்டமன்ற தொகுதிகள் கரூரோடு வருதுங்கிறதுனால அங்கே நல்ல ஒரு செல்வாக்கு நாம் தமிழருக்கு இருக்குது. பாஜகவுக்கு வந்துட்டு கரூரில் வந்து ஒரு தொகுதி, ஒரு 1 இல்லை 2 சட்டமன்ற தொகுதிகள் மட்டும்தான் வந்து ஓரளவு அவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு வாக்குகள் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. வேறு எங்கேயும் அவங்க வந்து கண்டஸ்டில் இல்லை. மூன்றாவது இடத்திற்கான போட்டியில் நாம் தமிழரும் பாஜகவும் இருக்குன்னு சொல்லலாம். வெற்றிக்கான போட்டியில் வந்துட்டு திமுக அதிமுக இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது திமுக அதிமுக காங்கிரஸ் வந்துட்டு அந்த போட்டியில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். செந்தில் பாலாஜியோட ஃபேக்டர் எந்த மாதிரி வேலை பார்க்க போகுதுங்கிறத பொறுத்து தான் ஜோதிமணி அவர்கள் ஜெயிப்பாரா இல்லையான்னு சொல்ல முடியும். இப்போதைய நிலைமையில் ஒரு கண்டஸ்ட் இருக்குது, ஒரு டஃப் ஃபைட் இருக்குது. 1% வாக்குலேயும் ஜெயிக்கலாம்,
இல்லை 1% வாக்குலையும் தோக்கலாம். அதுதான் நிலைமை. ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா ரொம்ப எட்ஜியான ஒரு கண்டஸ்டாக இருக்கும் போல இருக்குது இந்த. ஆனால் இதில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக நான் பாஜகவை தான் பார்க்குறேன். ஏன்னா நோட்டா கூட போட்டி போட்டதுலேருந்து இப்போ 3வது இடத்துக்கு போட்டி போடுற அளவுக்கு அவங்க முன்னேறி வந்திருக்காங்கன்னா 3வது இடத்துல தான் இருக்காங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து 3வது இடத்துல தான் இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் வளர்ந்துட்டு வர்றதுனால அந்த 3வது இடத்தை தக்க வைக்கிறதுக்கான ஒரு போட்டியில் பாஜக இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, அப்போ நாம் தமிழர் தான் அது ஒரு புது சேலஞ்சாக இருக்கும். அவங்க அந்த 3வது தமிழர் வளர்றாங்க, நாம் தமிழர் வளர்ந்துட்டு வராங்க. பாஜகவுக்கு இது ஒரு சேலஞ்ச். ஓகே ஓகே, ஆனால் அவங்க இருக்கிற பொசிஷனை காப்பாற்றிக்க வேண்டிய நிலையில் பாஜக இருக்காங்க. ஓகே ஓகே, ரொம்ப நெயில் பைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்தல் ரிசல்ட்டு பார்க்கலாம். நம்மளோட அடுத்த கட்ட ஒப்பீனியன் பால்ஸில் அதில் இருக்கிற ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம சீக்கிரமாக வந்து அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்த வரக்கூடிய காலநிலைகளில். மிக்க நன்றி ஹரீஷ் உங்களோட ஒப்பீனியனுக்கு.